நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேர், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரானோட பிளாக் செயினில் வந்து டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ ட்ரான் கரன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 14வது பிக்கஸ்ட் கிரிப்டோ கரன்சி. பிட்காயின் எத்தீரியம் மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ கரன்சி. இதோட மார்க்கெட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி, ஓகேங்களா. குறிப்பாக சொல்ல போனால் 2 லட்சம் கோடிக்கு மேலே இதோட நெட்ஒர்க், ஓகேங்களா. இது வந்து ரன் ஆகிட்டு இருக்க பிளாக் செயினில் வந்து இதை டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் செயினில் டிப்ளை பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் வந்து பிளாக் செயினில் டிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அதை யாராலுமே மாற்ற முடியாது, அழிக்க முடியாது, டிலீட் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் பிளாக் செயின் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ் வந்து என்கிரிப்டடாக கனெக்ட் ஆகி ஒரு நெட்ஒர்க் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை யாராலுமே வந்து ஹேக் பண்ணவே முடியாது, ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கான ஒரு ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இந்த லிங்க் காப்பி பண்ணி நீங்கள் ஒரு டீம் பில்டு பண்ணணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. டீம்ன்றது எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் 3 பேர் மட்டும் சேர்த்தீங்க அப்படின்னாலே போதும், ஓகேங்களா. ஸோ உங்களால் சேர்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஐடி மட்டும் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அப்ளைன்லேருந்து ஸ்பில் ஓவர் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடிஸ் வந்து பிளேஸ் ஆகும், ஓகே கைஸ். இப்போ நம்ம இந்த பிளானை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த பிளான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த பிளானை டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி ஈத்தர் செயின் அண்ட் ட்ரான் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இது ரெண்டுமே கூட ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது இவங்களோட 3வது ப்ராஜெக்ட், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ரிஸ்க் அப்படின்றது 0 ரிஸ்க் வந்து இது ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த சிஸ்டமில், ஓகேங்களா. உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3x2 மேட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ 3 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா வித்து, 2 லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்து. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 லெவல்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா 100 TRX. ஸோ நீங்கள் 100 TRX கொடுத்து ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ கேஸ் ஃபீஸ்லாம் சேர்த்து நீங்கள் 110 TRX-ஆக வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x2 அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன், கரெக்ட்டுங்களா. ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து உங்களோட ரெஃபரல் லிங்க் வச்சு நீங்கள் ஆள் சேர்ப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நம்பர் 1 இருக்கிறது நான் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நம்பர் 2 இருக்கிறது நீங்கள், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து ஜாயின் பண்ணுறேன். உங்களை ஜாயின் பண்ண மாதிரி அதர் 2 பீப்பிள் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போது நான் 4வது பர்சன் ஜாயின் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் என்னோட 2nd பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து அந்த பர்சன் வந்து பிளேஸ் ஆவாங்க. அதாவது நான் 4வது பர்சனாக ஒருத்தங்களை ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து 2 லெவல் வந்து ஃபில் ஆகுது, ஓகேங்களா. ஸோ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் டீம் கொண்டு வரது பெட்டர். உங்களால் முடியல அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளைனர் வந்து உங்களுக்கு லீட் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஓவர் கிடச்சிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல, ஓகேங்களா. ஸோ இதோட இன்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 2 லெவல்லிருந்து உங்களுக்கு ஒரு ஆள் ஃபில்லாகும் போது உங்களுக்கு 50% கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆளுக்கும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ 100 TRX பாக்ஸில் இருக்கீங்க அப்படின்னும்பொழுது ஒரு ஆளுக்கும் 50 TRX அப்படின்னா உங்களுக்கு 600 TRX வந்து கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் 600 TRX கிடச்சிடுச்சு அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் அதிலிருந்து 600 TRX-லேருந்து 200 TRX எடுத்து லெவல் 2 வந்து அப்கிரேட் பண்ணிடுவீங்க. ஸோ லெவல் 2 அப்கிரேட் பண்ணிவிட்டு இருக்கிற லெவலும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 TRX வெறும் நெட் ப்ராஃபிட்டாக வந்து நிற்கும், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ண 2nd லெவல் வந்து எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 1st லெவலில் ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா ஒரு டீமை. ஸோ அந்த டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமும் வந்து அவங்கவுங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபில் பண்ணுவாங்க, ஒரு டீம் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ உடனே வந்து அவங்களும் வந்து 200 TRX வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க அவங்க டீமில் இருக்கவங்க அப்படின்னு இருக்கும்பொழுது. ஸோ சீனியாரிட்டி பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீம் உங்களோட ஜீனாலஜியில் இருக்க பீப்புள்ஸே வந்து சில லெவல் 2லேயும் வந்து ஃபில்லாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக வந்து ஒரு டீம் பில்டு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 3 பேர் வந்து பில்டு பண்ணிட்டீங்க, 3 பேருக்கு கீழே 3 பேர் பில்ட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே போதும். ஸோ அந்த டீம் வச்சு நீங்கள் ஒரு லெவலும் அப்கிரேட் பண்ணி வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ எண்ட் ஆஃப் தி 12th லெவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.2 மில்லியன் வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் ரிஃப்ரெஷ் ஆகிறது போக உங்களுக்கு 7.2 மில்லியன் ட்ரான் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்புப்படி 2 கோடி ரூபாய். ஸோ
இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு பேர் கொண்ட ஒரு டீமை பில்டு பண்ணும். உங்களால் பில்டு பண்ண முடியல அப்படின்னா ஸ்பில் ஓவருக்கு வெயிட் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளைனர் வந்து உங்களுக்கு பில்டு பண்ணி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்கான டீம் பில்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நீங்கள் டீம் நெட்ஒர்க்கிங் பண்ணி அழகாக வந்து டீமை நீங்கள் ஃபார்வர்டாக கொண்டு போயிட்டு ஈஸியாகவே வந்து ஏர்ன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ லெட்டஸ் அஸ்யூம் தட் நீங்கள் இந்த மாதிரி வந்து மூணு பேர் சேர்க்குறீங்க, அவங்களுக்கு கீழே மூணு பேர் சேர்க்கறதுக்கு ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கினாலும், 12 முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் 2 crore இருக்கும், ஓகேங்களா? எந்த ஒரு நெட்ஒர்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணணும் ஒரு வருஷத்தில் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 crore வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 TRX மட்டும்தான், ஓகேங்களா? 100 TRX வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கேஸ் ஃபீஸ் எல்லாமே சேர்ந்து 110 TRX வாங்கினீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த லெவலில் இருந்து வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பில் ஓவர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4th level வந்து நீங்கள் அன்லாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னும்பொழுது உங்களோட டைரக்ட் டவுன்லைன்ஸ் எல்லாருமே வந்து 2 level இல்லை 3 level தான் அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் அவங்களுக்கு கீழே எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து 4th level அப்கிரேட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஸ்பில் ஓவர் ஆகி வந்து, ஓகேங்களா? இது வந்து ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓவர் ஃப்ளோ ஆகி டவுன்லைன்லேருந்தும் உங்களுக்கு இன்கம் ஆனது வரும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட அப்ளைனர், அதாவது நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து 4th level வரைக்கும் தான் அன்லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 5th level அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னும்பொழுது எனக்கு மேலே நீங்கள் போயிடுவீங்க, ஓகேங்களா? 5th level எனக்கு மேலே யார் வந்து அன்லாக் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட டைரெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்பில் ஓவர் கொடுத்தாங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்பில் ஓவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது, யாரையுமே லூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வர இன்கம் ஆனதில் உங்களுக்கு 600% இன்கம் வருது அப்படின்னா அதில் 200% வந்து அப்கிரேடுக்குன்னு ஒதுக்கிடுங்க, ஓகேங்களா? பேலன்ஸ் நீங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கலாம், விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இருக்கிற லெவல் வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.